நமது கேப்டனிஸ் தொலைக்காட்சியின் நண்பகல் செய்திகள் செய்திகளை வழங்குவது சுபுணா ஆட்சியில் நடைபெறும் லஞ்ச ஊழல் மற்றும் நிர்வாக சீர்கேடுகளை சுட்டிக்காட்டும் பத்திரிகைகளுக்கு நெருக்கடி கொடுக்கும் அதிமுக அரசுக்கு கேப்டன் விஜயகாந்த் கடும் கண்டனம் அரசுக்கு சாதகமாக வந்த பத்திரிகைகளின் ஆய்வுகள் குறித்து சட்டமன்றத்தில் பெருமை பேசிய ஜெயலலிதா விமர்சனத்தை மட்டும் ஏற்றுக்கொள்ள மறுப்பது ஏன் எனவும் சரமாரி கேள்வி முதலமைச்சர் ஜெயலலிதாவின் ஐந்தாண்டு ஆட்சியின் வேதனை கேப்டன் விஜயகாந்த் விமர்சனம் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மீதான அவதூறு வழக்கை விசாரிக்க விதிக்கப்பட்ட தடையை நீட்டித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு தமிழகத்தில் மட்டும் அதிக அளவில் அவதூறு வழக்குகள் தொடரப்படுவது ஏன் என அதிமுக அரசிற்கு நீதிபதிகள் சரமாரி கேள்வி பாடகர் கோவணனின் விடுதலையை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கு தள்ளுபடி சிறிய பிரச்சனைகளை உச்சநீதிமன்றம் கொண்டு வர வேண்டாம் என தமிழக அரசிற்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் பரவலாக மழை சென்னையின் பல்வேறு இடங்களில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஆட்சியில் நடைபெறும் லஞ்சம் ஊழல் முறைகேடுகள் மற்றும் நிர்வாக சீர்கேடுகளை சுட்டிக்காட்டும் பத்திரிகைகள் மீது எமர்ஜென்சி காலம் போன்று நெருக்கடி கொடுக்கும் அதிமுக அரசிற்கு கேப்டன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் மேலும் தமிழகத்தின் வளர்ச்சியை 20வது இடத்திற்கு பின்னோக்கி கொண்டு சென்றதுதான் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் ஐந்தாண்டு ஆட்சியின் வேதனை என அவர் விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தை முதன்மை மாநிலமாக மாற்றுவேன் என்று சட்டமன்றத்திலும் தேர்தல் பிரச்சாரத்திலும் வாய்கிழிய பேசிய முதலமைச்சர் ஜெயலலிதா இந்தியா டுடே பத்திரிகையின் ஆய்வு குறித்து மௌனம் சாதிப்பது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார் கடந்த காலங்களில் தனக்கு சாதகமாக வந்த பத்திரிகைகளின் ஆய்வுகள் குறித்து சட்டமன்றத்தில் பெருமை பேசியவர் தற்போது இதை ஏற்றுக்கொள்ள மறுப்பது ஏன் என வினவியுள்ள கேப்டன் அதிமுக அரசின் மோசமான செயல்பாடுகள் குறித்து வெளிவந்துள்ள செய்திகளின் மூலம் தமிழகம் அனைத்து துறைகளிலும் மிகவும் பின்தங்கியுள்ளது என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிய வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் சுமார் 15 ஆண்டு காலமாக தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களின் வளர்ச்சி குறித்து ஆய்வு செய்து வந்த இந்தியா டுடே பத்திரிகை தற்போது தமிழகத்தின் வளர்ச்சி குறித்து வெளியிட்டுள்ள துறை வாரியான ஆய்வில் வேளாண்மை துறை 21வது இடத்திற்கும் கல்வித்துறை 13வது இடத்திற்கும் உள்கட்டமைப்பு வசதி 17வது இடத்திற்கும் தள்ளப்பட்டு ஒட்டுமொத்த மாநிலங்களின் வளர்ச்சியில் இந்திய அளவில் தமிழகம் 20வது இடத்திற்கு பின்தங்கி சென்றுவிட்டதாக கூறியுள்ளதை அவர் எடுத்துக்காட்டியுள்ளார் இதுபோன்ற உண்மைகளை பத்திரிகைகள் வெளிக்கொணரும் போது அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் அதன் மீது அவதூறு வழக்குகளை தொடர்ந்து பத்திரிகைகளை அடக்கி ஒடுக்க அதிமுக அரசு நினைப்பதாக கேப்டன் குற்றம் சாட்டியுள்ளார் என்ன செய்தார் ஜெயலலிதா என்ற தலைப்பில் ஆனந்த விகடன் பத்திரிகையில் வெளிவந்த விமர்சன கட்டுரைக்காக அந்த நிறுவனமும் ஆசிரியரும் மிரட்டப்பட்டு பல்வேறு அச்சுறுத்தலுக்கு ஆளாகியுள்ளதாகவும் அப்பத்திரிகையை விற்பனை செய்யும் பிரதிநிதிகள் விற்பனையாளர்கள் மற்றும் கடைகளில் அதிமுக குண்டர்களும் ரவுடிகளும் அவர்களுக்கு துணையாக காவல்துறையினரும் நேரில் வந்து உருட்டியும் மிரட்டியும் அப்பத்திரிகையை விற்பனை செய்ய விடாமல் தடுத்து ஒட்டுமொத்தமாக அள்ளிச் செல்வது போன்ற அராஜக செயலில் ஈடுபட்டதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் ஆனந்த விகடன் பத்திரிகையின் முகநூல் பக்கத்தை இயங்க விடாமல் தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் இதற்கெல்லாம் அரசியல் காரணமாக இருக்கலாம் என்று அப்பத்திரிகை நிறுவனம் குற்றம் சாட்டியுள்ளதை கேப்டன் நினைவு கூர்ந்துள்ளார் தினமலர் ஆனந்த விகடன் பத்திரிகைகளை பறிமுதல் செய்த அதிமுகவினர் அகில இந்திய அளவில் முன்னணி பத்திரிகையான இந்தியா டுடே பத்திரிகையை விட்டு வைத்திருப்பதுதான் ஏன் என்பது மில்லியன் டாலர் கேள்வி என கூறியுள்ளார் நீலகிரி கோவை திருப்பூர் மாவட்டங்களில் தினமலர் நாளிதழின் மூலம் அதிமுக அரசுக்கு எதிரான கருத்துகளுடன் கூடிய விளம்பரங்கள் வெளியிடப்பட்டுவதாக கூறி அப்பத்திரிகை விற்பனை செய்யப்படுவது தடுக்கப்பட்டுள்ளதாக அவர் சாடியுள்ளார்
அதிகாலையில் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் தலைமையில் அதிமுகவினர் காவல் துறையின் துணையுடன் தினமலர் நாளிதழ்களை ஒட்டுமொத்தமாக அள்ளி சென்றதாக கூறப்படுகிறது என்றும் ஆட்சியின் அந்திம கால நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கின்ற அதிமுகவினருக்கு விசுவாசம் காட்டும் ஏவல் துறையான காவல் துறை பொதுமக்களை பற்றி சிந்திக்காமல் முழுக்க முழுக்க ஆட்சியாளர்களுக்கு ஆதரவாக செயல்படுவதை நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ள கேப்டன் ஆட்சி மாறும்போது காட்சிகள் மாறும் என்பதை மறந்துவிடக் கூடாது என எச்சரித்துள்ளார் ஜனநாயகத்தின் நான்கு தூண்களில் ஒன்றான பத்திரிகைகளின் மீது இதுபோன்ற அராஜகங்களை கட்டவிழ்த்து விடுவது முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு நல்லதல்ல என கேப்டன் கூறியுள்ளார் இதுபோன்ற அராஜகங்களையும் வன்முறைகளையும் தேமுதிக ஒருபோதும் ஆதரிக்காது என அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் ஆனந்த விகடன் தினமலர் பத்திரிகைகள் மீது எமர்ஜென்சி காலம் போன்று நெருக்கடி கொடுப்பதும் பத்திரிகை சுதந்திரத்திற்கு சவால் விடும் வகையில் அதிமுக அரசு நடந்து கொள்வதற்கும் கேப்டன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் அதிமுக ஆட்சியில் நடைபெறும் லஞ்சம் ஊழல் முறைகேடுகள் நிர்வாக சீர்கேடுகளை பெரும்பாலான பத்திரிகைகள் வெளியிடுவதில்லை என்றும் ஒரு சில பத்திரிகைகள் மட்டும் துணிச்சலோடு தவறுகளை சுட்டிக்காட்டினால் ஆட்சி அதிகார பலத்தின் மூலம் அந்த பத்திரிகையை முடக்க நினைப்பது நியாயமா என கேப்டன் வினா எழுப்பியுள்ளார் பத்திரிகைகள் சுட்டிக்காட்டும் தவறுகளை திருத்திக் கொள்வதே ஒரு நல்ல அரசுக்கு அழகு என கூறியுள்ள கேப்டன் விஜயகாந்த் தவறுகளை திருத்திக் கொள்ளாவிட்டால் மக்கள் திருந்துவதற்கு நாட்களை எண்ணிக்கொண்டு இருப்பதை மறந்துவிட வேண்டாம் என எச்சரித்துள்ளார் காலச்சக்கரம் சுழலும் போது கீழமது மேலாய் மேலது கீழாய் மாறும் என்ற இயற்கையின் கோட்பாட்டை யாராலும் மாற்ற முடியாது என்பதை நினைவில் கொண்டு பத்திரிகைகளின் விமர்சனங்களை கண்டு கோபம் கொள்ளாமல் அதிலுள்ள உண்மைகளையும் நியாயங்களையும் புரிந்து கொள்ள வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் ஐந்தாண்டு அதிமுக ஆட்சியில் தமிழகத்தின் வளர்ச்சியை 20வது இடத்திற்கு பின்னோக்கி கொண்டு சென்றதுதான் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் ஐந்தாண்டு ஆட்சியின் வேதனை என தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் விமர்சித்துள்ளார் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மீது தமிழக அரசு தொடர்ந்த அவதூறு வழக்கை விசாரிப்பதற்கான தடையை நீட்டித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது வழக்கை விசாரித்த நீதிபதிகள் கேப்டன் விஜயகாந்த் மீது தமிழக அரசு தொடர்ந்த அவதூறு வழக்கை விசாரிப்பதற்கான தடையை அடுத்த ஆண்டு ஜனவரி 2வது வாரம் வரை நீட்டித்து உத்தரவிட்டனர் தமிழகத்திலிருந்து மட்டும் அதிக அளவில் அவதூறு வழக்குகள் தொடரப்படுவது ஏன் என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் விமர்சனங்களை ஏற்றுக்கொண்டு ஒரு அரசு செயல்பட்டால்தான் என்ன என்று சரமாரியாக அதிமுக அரசுக்கு அவர்கள் சரமாரியாக வினா எழுப்பினர் இவ்வழக்கு தொடர்பாக தமிழக அரசு 2 வாரத்தில் பதில் அளிக்கவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர் சிறிய இடைவெளிக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம் தொடர்ந்து சென்னை வியாசர்பாடியில் கனமழை காரணமாக அறுந்து விழுந்து கிடந்த மின் கம்பியை மிதித்த பெண் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார் இது தொடர்பாக நமது பெரம்பூர் செய்தியாளர் தனசேகர் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது காணலாம் வணக்கம் தனசேகர் உங்க தகவல்களை சொல்லுங்க வணக்கம் மேடம் இன்னைக்கு காலையில அந்த பகுதியில் சென்னை பெரம்பூர் தொகுதிக்கு உட்பட்ட 37வது வார்டுக்கு உட்பட்ட வியாசர்பாடி கோல்டன் குடியிருப்பு இந்த பகுதியில வந்து லட்சுமி என்றவங்க மாடு மேய்ச்சிட்டு போயிருக்காங்க அவங்க ஆல்ரெடி அந்த பகுதியில வந்து 4 மணிக்கு பவர் கட் ஆயிருக்கு அந்த பகுதிவாசிகள் வந்து போன் பண்ணிருக்காங்க ஈபில இருந்து இப்ப மழை பெய்யுது இருட்டா இருக்கு இப்ப எங்களால வர முடியாது காலைல விடிஞ்சவனேதான் வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அதுக்கு இடைப்பட்டு கேப்ல இவங்க போயிருக்காங்க போகும்போது மாடு வந்து மின்சாரம் தாக்கி துடி துடிச்சிருக்கு அந்த மாட்டை காப்பாத்துறதுக்கு இவங்க போயிருக்காங்க போன மாட்டை காப்பாத்து தொடும்போது மின்சாரம் பாஞ்சு இவங்களும் சம்பவ இடத்துல துடி துடிச்சு இறந்திருக்காங்க நேரம் சம்பவம் நடந்து கொஞ்ச நேரம் கழிச்சு மின் வாரிய ஊழியர்கள் வந்து அந்த உயரம் மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு போயிருக்காங்க இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் இருக்கல சம்பந்தப்பட்ட இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஒயர் அப்படி அப்படியே தொங்கிட்டு இருக்கு ஆல்ரெடி சிதிலமடைந்த மழையால சிதிலமடைந்த எந்த ஒயருமே இது வரைக்கும் மின்வார ஊழியர்கள் வந்து அப்புறப்படுத்த புது ஒயரையும் போடல கொடுங்கிற்கு பகுதியில மட்டுமே 42 வீட்டுல இந்த மாதிரி ஒயர் கட் ஆயிருக்கு டைரக்ட் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க 42 வீட்லயும் ஈபில இருந்து போகாம திருட்டுதனமா வெளியில இருந்து கனெக்ஷன் எடுத்து கொடுத்துருக்காங்க இந்த 42 வீட்லயுமே பாத்தீங்கன்னா ஒயர் வந்து ரொம்ப ஆபத்தான சூழ்நிலை தான் இருக்கு இது சம்பந்தமா மின்வாரிய ஊழியர் ஏஐ கிட்ட பேசினா அவரு வந்து இணைப்பை எடுக்கிறதே கிடையாது மின்வாரிய ஊழியர்களுக்கு போன் பண்ணாலும் அவங்க இப்ப வரேன் அப்ப வரேன்னு சொல்றாங்க தவிர இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல மின்வாரிய ஊழியர்கள் வந்து கரெக்டா சம்பவ இடத்துக்கு முன்னாடியே வந்து இந்த பாதிப்பை சரி பண்ணியிருந்தாங்கன்னு இந்த லட்சுமின்ற மேடம் அவங்க இறந்திருக்க மாட்டாங்கன்னு அந்த பகுதி மக்களுக்கு சொல்றாங்க தகவல்களுக்கு நன்றி தனசேகர் நன்றி
கனமழை காரணமாக சென்னையின் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. காற்றழுத்த தாழ்வுநிலை காரணமாக போரூர், வானகரம், கிண்டி, பூந்தமல்லி, ஈக்காட்டுத்தாங்கல், வேளச்சேரி உள்ளிட்ட சென்னையின் பல்வேறு இடங்களில் அதிகாலை முதல் பலத்த மழை கொட்டி தீர்த்தது. இதனால் சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடி குளம் போல் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். போரூர் கிண்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பயணிக்க முடியாத அளவிற்கு குண்டும் குழியுமாக உள்ள போரூர் ஆற்காடு சாலையில் வாகனங்கள் ஆமை போல் ஊர்ந்து சென்றன. இதனால் அலுவலகத்திற்கு செல்வோர், பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். கனமழை காரணமாக சென்னை, கடலூர், திருவள்ளூர், வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டது. திருவாரூர், தருமபுரி, திருச்சி, தஞ்சை, புதுச்சேரி, காரைக்கால், கரூர், தூத்துக்குடி, நாகை, அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டது. மேலும் அண்ணா பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழகம், திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களில் இன்று நடைபெறவிருந்த தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டன. பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ISIக்கு வேவு பார்த்த இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரர் உட்பட இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காஷ்மீரிலிருந்து பாகிஸ்தானில் உள்ள ISI அமைப்புடன் இந்திய ராணுவம் பற்றிய ரகசிய தகவல்கள் பரிமாறிக்கொள்ளப்படுவதாக டெல்லி குற்றப்பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதைத் தொடர்ந்து அவர்களை அடையாளம் காணும் பணியை டெல்லி போலீசார் கடந்த சில வாரங்களாக தீவிரமாக மேற்கொண்டதில் காஷ்மீரின் ராஜேரி மாவட்டத்தில் எல்லை பாதுகாப்பு படையின் புலனாய்வு பிரிவில் தலைமை காவலராக பணியாற்றி வந்த அப்துல் ரஷீத் என்பவர் ISI உளவு அமைப்புக்கு வேவு பார்த்து வந்து திடுக்கிடும் தகவல் தெரிய வந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் ராஜோரி மாவட்டத்தைச் சேர்ந்த கைபத்துல்லாகான் என்ற மேலும் ஒருவரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததாக கடந்த வாரம் கொல்கத்தாவில் 3 பேர் கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. குற்றாலம் அருவிகளில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகின்றது. நெல்லை மாவட்டம், தென்காசி சுற்றுவட்டார பகுதிகளில் அவ்வப்போது மிதமான மழை பெய்து வருகிறது. இதனால் குற்றாலத்தில் தண்ணீர் வரத்து அதிகரித்து திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி குற்றாலம் மற்றும் 5 அருவிகளில் குளிக்க போலீசார் தடை விதித்தனர். மேலும் இன்று காலை வரை மழை நீடித்ததால் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு குறையவில்லை என்பதாலும் அருவிகளில் கற்கள் மற்றும் மரக்கட்டைகள் விழுவதாலும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதனிடையே திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக தண்டாரம்பட்டு தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள சாத்தனூர் அணையின் நீர்மட்டம் கிடுகிடுவென 117 அடியாக உயர்ந்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே சாலை போட்டுவிட்டதாக போர்வை மட்டும் வைத்துவிட்டு 2 லட்சம் ரூபாயை கையாமல் செய்துவிட்டதாக பொதுமக்கள் புகார் கூறியுள்ளனர். சாக்கோட்டை ஊராட்சியில் மணக்குடி 4வது வீதியில் 100 மீட்டர் அளவிற்கு சிமெண்ட் சாலை அமைக்க 2.6 லட்சம் ரூபாய் மதிப்பீடு செய்யப்பட்டு அதற்கான ஆணை வழங்கப்பட்டது. பின்னர் சாலை போடப்பட்டதாக தகவல் பலகையும் வைக்கப்பட்டது. ஆனால் 6 மாதங்களை கடந்த பின்னரும் இதுவரை சாலை அமைக்கப்படவில்லை. இதனால் சாலையை போட்டுவிட்டதாக பெயரளவில் மட்டும் எழுதி வைத்துவிட்டு சாலை அமைப்பதற்கான பணத்தை ஊராட்சி அதிகாரிகள் கையாடல் செய்துவிட்டதாக இப்பகுதிவாசிகள் புகார் தெரிவித்துள்ளனர். சிமெண்ட் சாலை அமைச்சு தரேன்னு சொல்லி ரோடு கேட்டிருந்தோம் நாங்க, அமைச்சு தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா 6 மாசத்துக்கு முன்னாடியே கொண்டு வந்து நாங்க ரோடு போட்டுட்டோம் அப்படிங்கறனு போட்டு வச்சுட்டாங்க. ஆனா இது வரைக்கும் இன்னும் எங்களுக்கு ரோடு போடல. மழை பெஞ்சா நடக்க ரொம்ப சிரமமா இருக்கு. அதனால எங்களுக்கு ரோடு போட்டு தர மாதிரி நாங்க வேண்டிக்கிறோம். சாலையை போட்டு விட்டதாக மோசடி செய்தவர்கள் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சக்கவயல் வாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் தென்பண்ணை ஆற்றில் குளிக்கச் சென்ற ஆட்டோ ஓட்டுநர் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் வழுதரெட்டி பகுதியைச் சேர்ந்தவர் சபரி. ஆட்டோ ஓட்டுநரான இவர் விழுப்புரம் அடுத்த பிடாகம் தென்பண்ணை ஆற்றில் குளிக்கச் சென்றார். அப்போது அங்கு சூழலில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். இதனையடுத்து தகவலிருந்து சம்பவ இடத்திற்கு சென்ற விழுப்புரம் தாலுகா போலீசார் சபரியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே திருக்கோவிலூர் அடுத்த கொழுதாரம்பட்டு கிராமத்தில் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானதில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் லூர்து மேரி மற்றும் அவரது மகள் மகிமை மேரி ஆகியோர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர்.
இடைவேளைக்கு பிறகு மேலும் பல சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 48 ரூபாய் குறைந்துள்ளது. சென்னையில் 22 கேரட் தங்கம் கிராம் 2382 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 19056 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்நிலையில் நேற்றைய விலையை விட சவரனுக்கு 48 ரூபாய் குறைந்துள்ளது. 24 கேரட் தங்கம் சவரன் 20384 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் ஒரு கிராம் வெள்ளி 36 ரூபாய் 30 காசுகளுக்கும் ஒரு கிலோ வெள்ளி 33940 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே அறுவடைக்கு தயாராகி வரும் நெற்பயிர்களை காட்டு யானைகள் சேதப்படுத்தி வருவதால் விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ளது தொரப்பள்ளி குனில் கிராமம். முதுமலை புலிகள் காப்ப வனப்பகுதியை ஒட்டி அமைந்துள்ள இந்த கிராமத்தில் ஏராளமானோர் நெற்பயிர் சாகுபடி செய்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக வனப்பகுதியை விட்டு வெளியேறும் காட்டு யானைகள் அறுவடைக்கு தயாராக உள்ள நெற்பயிர்களை தின்று சேதப்படுத்தி வருகிறது. இதனால் மிகுந்த கவலை தெரிவித்துள்ள விவசாயிகள் யானைகளை வனப்பகுதிக்கு விரட்ட வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தேமுதிக போராட்டத்தின் எதிரொலியாக நவீன வசதிகளோடு காரைக்கால் கிராம பகுதிகளுக்கு மினி பேருந்து வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதால் மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் உள்ளனர். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு கிராமங்களுக்கும் பேருந்து வசதி இல்லாமல் உள்ளதால் அவர்கள் ஷேர் ஆட்டோக்களில் ஏறி பயணம் செய்ய வேண்டிய நிலை இருந்து வந்தது. இதனால் கிராமப்புற மக்கள் பெரும் சிரமப்பட்டு வந்தனர். இதனிடையே காரைக்காலில் உள்ள கிராம பகுதிகளுக்கு மினி பேருந்துகள் இயக்க வேண்டுமென கோரிக்கையை முன்வைத்து தேமுதிக சார்பில் பல்வேறு விதமான போராட்டங்கள் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் காரைக்காலில் முதல் முறையாக நவீன வசதிகளுடன் கூடிய மினி பேருந்துகள் இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் காரைக்காலில் உள்ள அனைத்து கிராமங்களையும் இணைக்கும் வகையில் பிஆர்டிசியின் மினி பஸ் போக்குவரத்தை துவங்கி இருக்கின்றோம். விரைவில் காரைக்கால் டு கும்பகோணம், மயிலாடுதுறை, சென்னை போன்ற பகுதிகளுக்கும் பஸ் போக்குவரத்தை துவங்க இருக்கின்றோம். அனைத்தும் தயாரான நிலையில் உள்ளது. இன்னும் ஓரிரு வாரங்களில் அதை துவங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கும். முதன் முதல்ல காரைக்காலில் அனைத்து கிராமங்களையும் இணைக்கும் வகையில் பஸ் போக்குவரத்து தொடங்கப்பட்டிருக்கு. இது தேமுதிக போராட்டங்களுக்கு கிடைத்த வெற்றி என கட்சி நிர்வாகிகள் பெருமிதம் அடைந்துள்ளனர். மேலும் தேமுதிகவினரின் போராட்டத்தால் நடந்த இந்த நிகழ்வுக்கு அப்பகுதி மக்கள் தங்களுடன் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். அருப்புக்கோட்டை அருகே வழங்கப்பட்ட இலவச மிக்சி கிரைண்டர் உள்ளிட்ட பொருட்கள் உடைந்திருந்ததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் அதிமுக அரசால் வழங்கப்பட்டு வரும் விலையில்லா மிக்சி கிரைண்டர் ஃபேன் உள்ளிட்டவை பழுதடைந்து இருப்பதால் பொதுமக்கள் அதிருப்தியில் உள்ளனர். இதனால் பல்வேறு இடங்களில் போராட்டங்களும் வெடித்து வருகிறது. இந்நிலையில் அருப்புக்கோட்டையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் வைகை செல்வன் இலவச பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்கினார். அப்போது இலவச பொருட்கள் உடைந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் அதிகாரிகளை முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அதிமுக எம்எல்ஏ வைகை செல்வன் அங்கிருந்து அவசர அவசரமாக தப்பி ஓடிவிட்டார். மிக்சி கிரைண்டர் கொடுக்கறாங்க, வாங்க வந்தோம். இவன் வந்து ஒரு வாங்கி கொடுத்ததை வந்து பிரிச்சு பார்த்தோம். பிரிச்சு பார்த்ததுல வந்து காத்தாடி உடஞ்சு போச்சு. திருப்பி கேட்டா தரமாட்டேங்கிறாங்க. கேட்டதுக்கு சந்தைக்கு வராங்க, செய்யறத செய்யும் சொல்றாங்க, கொடுக்க முடியாதுன்னா முடியாது அப்படின்னு சொல்றாங்க. எப்படி நாங்க யாருக்கு போய் கேட்கறது? இப்படிவே இதெல்லாம் கொடுத்தா நாங்க என்ன செய்யறது? கொண்டு போய் இத கூட நாங்க வீட்டுல அவங்க வீட்டுல மாட்ட முடியுமா? எப்படி மாட்ட முடியும்? இது சொன்னாங்க சண்டைக்கு வராங்க. இந்த சட்டம் போடுறாங்க, இப்படி 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 துண்டா இருக்கிறத எப்படி மாத்த முடியும்? காலையில இருந்து காத்து கிடந்து காத்து கிடந்து இன்னும் சண்டை இருக்கிறதா கொடுக்க மாட்டாங்க. உடைந்த பொருட்களை மாற்றித்தர முடியாது என்று அதிகாரிகள் திட்டவட்டமாக தெரிவித்ததால் பொதுமக்கள் ஏமாற்ற வீட்டிற்கு திரும்பினர். தூத்துக்குடியில் மழை நின்று 7 நாட்கள் கடந்த பிறகும் வெள்ளநீர் வெளியேற்றப்படாததால் ஆவேசமடைந்த பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடியில் கடந்த 23 தேதி பெய்த கனமழையால் ஏற்பட்ட காற்றாற்று வெள்ளம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளை சூழ்ந்தது. இந்த நீரை உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என வலியுறுத்தி பொதுமக்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இருப்பினும் மாநகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்காததால் மழை நின்று 7 நாட்கள் ஆன பிறகும் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் அவதிக்குள்ளான பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் 500 மேற்பட்டோர் மறியலில் ஈடுபட்டதால் 3 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
பதினஞ்சு நாளா மக்கள் வெள்ளத்துல தான் இருக்காங்க. எங்களை மீட்கிறதுக்கு ஆள் கிடையாது இங்க. அதனால எங்களுக்கு வந்து நியாயம் வழங்கணும். இங்க எங்களுக்கு வந்து எங்களை பார்க்க கூட வர நாதி கிடையாது. எந்த அதிகாரியும் இங்க இன்னும் வர வரல. எந்த அதிகாரியும் இன்னும் வர இந்த ஸ்பாட்டுக்கு வரல. போராட்டம் பண்ணும்போது மட்டும் எந்த இதுவும் எங்களுக்கு சமரசம் பண்றாங்க. என்ன சொல்றாங்க நீங்க உட்கார்ந்தா பாய் விரிச்சு படுங்க அப்படிங்கிறப்ப மேயர் சொல்ற கேள்வியான இது ஒரு பதிலா பாய் தேர்ந்தெடுத்தா மேயர் மேயர் சொல்றப்பல நீங்க உட்கார்ந்த பாய் விரிச்சு படுங்க அப்படிங்கிறப்ப இந்த பூபண்டியபுரத்துல சொல்றாங்க. யாருமே இந்த இடத்துல ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்தது கிடையாது. இதுவரை ஓட்டுக்காக மட்டும் வீடு வீடா மக்களை வந்து காலி கையில உழுந்து ஓட்டு கேட்டு இருக்காங்க. எந்த அமைச்சரும் வந்து பக்கத்துல பார்த்தது கிடையாது. இதே போல் அடுத்த தாம்பரம் முடிச்சூர் ஊராட்சிக்கு உட்பட்ட லட்சுமி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ள நீருடன் கழிவு நீரும் கலந்திருப்பதால் தொற்று நோய் ஏற்படும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். உயிரிழப்புகளுக்கு காரணமாக உள்ள நீரை அகற்ற அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோர் அலட்சியம் காட்டுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நாங்கள் பல வருஷமா வசிச்சுட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் இங்க எம்எல்ஏவா இருந்தவங்களும் சரி, இப்ப இருக்கிற எம்எல்ஏவா இருக்கிற மந்திரியாக இருக்கட்டும் சரி, எங்களுக்கு இது வரைக்கும் எந்த வசதியும் செஞ்சு தரல. கழிவு நீர் கால்வாய் போகிறது கூட வசதி செஞ்சு தரல. சாதாரண மழை நீர் பாருங்கள், இப்போ எல்லா இடத்துலையும் வந்து வடிஞ்சிருச்சு. இந்த ரெண்டு நாளில் வந்து மழை நீர் எல்லா இடத்துலையும் வடிஞ்சிருச்சு. ஆனால் இன்னும் இந்த லட்சுமி நகர் முடிச்சிருக்கு உட்பட்ட இந்த லட்சுமி நகரில் பார்த்தீங்கன்னா இன்னும் தண்ணி போய்கிட்டே இருக்கு. இதை பற்றி எந்த அரசியல்வாதியும் எந்த இதுவும் கேர் பண்ணிக்கிற மாதிரி தெரியல. எல்லாருக்கும் பல தரப்பட்ட நோய் உண்டாகிட்டு வருது. 5 பேர் இந்த ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் இறந்துருக்கிறாங்க. இது வரைக்கும் சுகாதாரத்துறையில இருந்து எந்த நடவடிக்கை. இதேபோல் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கே அடுத்த மணமேல்குடியில் உள்ள ஏரியின் மதகுகளில் இருந்து அதிக அளவில் தண்ணீர் வெளியேறுவதால் ஏராளமான ஏக்கர் பரப்பளவிலான விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்த பயனும் ஏற்படவில்லை என கவலை தெரிவிக்கும் விவசாயிகள் வெள்ள சேதங்களை பார்வையிட்ட அதிகாரிகள் ஏரியை பார்வையிட வரவில்லை என்றும் புகார் தெரிவிக்கின்றனர். ஏரி வந்து 1200 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஏரி. பாசனம் வந்து 1200 ஏக்கர் பாசனம் கொண்ட ஏரி. ஒரு 40-50 கிராம விவசாயிகள் இங்கே இருக்கு. இன்னைக்கு காலையில் அதிகாலையில் 5 மணிக்கு இங்கே ஏரியை பார்க்க வரும்போது மழையும் முடிஞ்சுக்கிட்டு கீழே மழை வெளியாகவும் சைடு மலைக்கு சைட்லையும் தண்ணி எடுத்துக்கிட்டு அடிச்சிச்சு. தற்காலையாக 10-30 பேரை வச்சு கட்டி வச்சுட்டு அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. அதிகாரியே வந்திருக்காங்க. உடனே நடவடிக்கை இதனிடையே விழுப்புரம் மாவட்டம் பண்ருட்டிக்கு உட்பட்ட பத்தரக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ள நிவாரண நிதி வழங்குவதில் முறைகேடு நடப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். அதிமுகவினர் வசிக்கும் இடங்களில் 5000 ரூபாயும் மற்ற பகுதிகளில் 2000 ரூபாய் மட்டுமே வழங்குவதாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மழையால் சேதமடைந்த வாழை கரும்பு உள்ளிட்ட பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ள அவர்கள் வெள்ள நிவாரணத் தொகை வழங்கும் போது தொகையை குறிப்பிடாமல் கையெழுத்தை மட்டும் வாங்கி கொண்டு பணம் கொடுப்பதாகவும் கூறுகின்றனர். பத்திரக்கோட்டையில நாங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டதும் யாரும் வந்து எங்கள் ஊரை எதுவும் பார்க்கவும் இல்லை, யாரும் கவனிக்கவும் இல்லை. வீடு இடிஞ்சு போய் மழையால் பசங்க எல்லாம் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்காக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் கூட வந்து ஊருக்கு 5000 ரூபான்னு சொல்லி எல்லாம் வழங்கினாங்க. ஆனால் எங்களுக்கு கொடுத்தது 2000 ரூபாய்தான். 2000 ரூபாயே வந்து ஒரு கார்டுக்குன்னு சொன்னாங்க தவிர கார்டு வாங்கினது யாருக்குமே கிடையாது. அப்படி இருந்தும் 2000 சொன்னாங்க. ஆனால் அவங்க எழுதினு போகல, எங்கள்கிட்ட கையெழுத்து மட்டும்தான் வாங்கி போயிருக்கிறாங்க. அப்படி இருந்து எங்கள்கிட்ட ஒழுங்காக வந்து சேரலை. எங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் கிடையாது. எந்த ஒரு இதுவும் எந்த ஒரு கஷ்டத்துலையும் எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த யாரும் வந்து பார்க்கறதும் கிடையாது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகின்றன. மேலும் உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் தொலைக்காட்சியை பாருங்கள்.